ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிட் எக்ஸசைஸ் 3ல ஒரு சம், 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் 1/3, அப்புறம் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 அப்படின்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2x மைனஸ் 11 ஈக்குவல் டு 9 மைனஸ் ப்ராக்கெட் உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2 இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸாக, 3 ஈக்குவேஷன்ஸாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஈக்குவல்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸையும் ஒரு கோடு போட்டு 1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸையும் மேலே ஒரு கோடு போட்டு அதை 2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸையும் கீழே கோடு போட்டு 3 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸை எடுத்து எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × y 3y 3 × z − 3 z. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, இங்கே இருக்கிற இந்த 3y 3 z இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா இது மைனஸ்லேயும் இது ப்ளஸ்லேயும் வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற −5 இந்த பக்கம் கொண்டு போனால் +5 அப்படின்னு மாறிடும். இங்கே எக்ஸு அதுக்கப்புறம் ஒய், 3y −3y ஒரு ஒய் போச்சுன்னா −2y. அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 z அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனுக்காக இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதில் 11 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +11. ஸோ இந்த பக்கம் கொண்டு வர வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே எழுதியிருக்கேன். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு வர வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமே எழுதியிருக்கேன். ஸோ 2x அப்படின்றத அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். இங்கே ஒய்ன்றது அந்த பக்கம் கொண்டு போனால் −y, அதை −y எழுதியிருக்கேன். இங்கே −z அந்த பக்கம் கொண்டு போனால் +z எழுதியிருக்கேன். இந்த 11 இந்த பக்கம் கொண்டு வந்தால் −11 +11 ஆகிடும். +11 இங்கேயே எழுதியிருக்கேன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே தேர்ட் ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து எழுதியாச்சு. இந்த மைனஸை உள்ளே அப்ளை பண்ணால் −x − 2 z. இங்கே மைனஸில் இருக்கிற வேல்யூஸை இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே −11 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +11 ஆகிடும். ஸோ 2x ப்ளஸ் எக்ஸ் 3x, இந்த 2 z அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20. இது தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட், இங்கே எக்ஸ் இசட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் இசட் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி இதில் ஒய்ன்ற வேரியபிளை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதிலிருந்தும் நம்மளுக்கு எக்ஸ் இசட் கிடைக்கும். அப்புறம் ஸோ இதிலேருந்து கிடைக்கிற எக்ஸ் இசட்ன்ற ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு இது கூட வச்சு சால்வ் பண்ணோம்னா ஒன்று எக்ஸோட வேல்யூ இல்லை இசட்டோட வேல்யூ தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஒன் இன் டூவையும் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். எப்படி, எக்ஸ் மைனஸ் 2y + 3 z = 5 எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு இங்கே ப்ளஸ் வரணும். ஸோ அதனால் −2 வரணும். அதனால் −2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். −2 மல்டிபிள் பண்ணி எழுதலாம். மல்டிபிள் பண்ணி எழுதுனா ஸோ இது −2 × 4 −4x. இங்கே −− ப்ளஸ் ஆகிடும். 2y +2y. இங்கே −2 × z − 2 z மாறிடும். ஈக்குவல் டு 11 × 2 பண்ணோம்னா 22 −22 கிடச்சிடும். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணும்போது மைனஸ் இங்கே +2y − 2y கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டதுக்கப்புறம் −22 5 மைனஸ் பண்ணிடலாம். −22 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 22 5 போச்சுன்னா ஈக்குவல் டு −4x 1x போச்சுன்னா −3x. ஸோ 3 z 2 z மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா
plus z 22 ல 5 minus பண்ணிட்டோம் அப்படினாக்கா minus 17 சோ இது வந்து 4th equation னு எடுத்துக்கலாம் சோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 3rd equation யோ 4th equation யோ சால்வ் பண்ணலாம் So, third equation and fourth equation solve பண்ணும்போது easier solve பண்ணிலாம் இங்க plus 3x இருக்கு இங்க minus 3x இருக்கு அதனால direct எடுத்து எழுதிக்கலாம் So, 3x plus 2z equal to 20 இங்க minus 3x plus z equal to minus 17 இது ரண்டியும் cancel பண்ணிட்டும்னா இங்க 3z equal to இது ரண்டியும் minus பண்ணிட்டும்னா 3 ones are அப்போ z equal to 1 z equal to 1 என்றுது substitute பண்ணலாம் எது ஈஸியாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபோர்த்து ஈக்குவேஷன் கொஞ்சம் ஈஸியாக தெரியுது அதனால் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இசட்ன்ற இடத்துல 1 போட்டுக்கலாம் மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 17 இசட்ன்ற இடத்துல 1 போட்டு இங்கே 1 போட்டு 1 அந்த பக்கம் கொடுப்போம் ப்ளஸ் 1 அந்த பக்கம் மைனஸ் 1 போகும் ஸோ 17 1 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 18 minus 3x minus minus cancel பண்ணிடலாம் 3 1s are 3 6 are x ஓட value 6 ன்னு கடைக்கும் so x ஓட value 6 ன்னும் z ஓட value 1 ன்னும் கடைச்சிருச்சி இதுக்கு அப்புறம் next y ஓட value கண்டுபிடிக்கலாம் y ஓட value கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம x ஓட value z ஓட value first லியோ இல்ல second லியோ போடலாம் so நம்மளுக்கு first equation கொஞ்சம் ஈஸியா தெரியுது அதனால x equal to 6 ன்றதையும் z equal to 1 ன்றதையும் substitute பண்ணலாம் first equationல substitute பண்ணோம்னா இங்கே x என்ற இடத்துல 6 ன்னு போட்டுக்கலாம் minus 2y plus 3 into z என்ற இடத்துல 1 போட்டுக்கலாம் equal to 5 so 3 1s are 3 அடுத்தது 6 கூட add பண்ணும்னா 9 minus 2y equal to இங்கே இருக்கிற plus 9 அந்த பக்கம் கொண்டு போனா minus 9 மாறிடும் so இது ரெண்டுத்தையும் minus பண்ணிட்டோம்னா minus 2y equal to minus 4 minus minus cancel பண்ணிடலாம் 2 1s are 2 2s are y equal to 2 so x ஓட value 6 y ஓட value 2 and z ஓட value 1 so இதலாமே unique solutions easy நம்ம values find out பண்ணில்லாம் so இந்த சம்ம் உங்களுக்கு புடுச்சிருந்தால் like பண்ணுங்க மறக்காம share பண்ணுங்க comment பண்ணுங்க கண்டிப்பா subscribe பண்ணுங்க thank you